முதலாம் ஆண்டு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதி ஆசிரியை பேசுகிறேன். உங்கள் அனைவரையும் 2 வார விடுமுறைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி 6ஆம் மாதம் 2021 நாம் அறிவியல் பாடத்தில் இணைந்திருக்கிறோம். விடுமுறைக்கு முன்பு நாம் விலங்குகளை பற்றி படித்தோம். இன்றும் நாம் விலங்குகளை பற்றி தான் படிக்கப் போகிறோம். விலங்குகளின் ஒத்த தன்மைகள், இது வந்து விடுமுறைக்கு முன்பு ஆசிரியர் உங்களுக்கு சில ஒத்த தன்மைகளை வந்து உங்களுக்கு விளக்கியிருந்தேன். இன்று உங்களுக்கு நான் கொடுத்திருந்த இறுதி பயிற்சியில் உள்ள விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டிருந்த விலங்குகளின் என்ன ஒத்த தன்மைகள், என்ன ஒற்றுமைகள் என்பதை நாம் இங்க பார்க்க போகிறோம். முதல் வந்து உங்களுக்கு ஆமையும் நத்தையும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமைக்கும் நத்தைக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்று நீங்கள் பார்த்தீர்களானால் ஓடு. ஆம், உங்களுக்கு ஆமையும் நத்தையும் படம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த இரு மிருகங்களின் ஒற்றுமையை கவனிச்சிங்கன்னா ஓடு இருக்கு இரண்டு மிருகங்களுக்கும். தொடர்ந்து மாடு மற்றும் ஆடு, இந்த மாடு மற்றும் ஆடுக்கு என்ன ஒற்றுமை இருக்கிறது என்று பார்த்தால் இரண்டு மிருகங்களுக்குமே வந்து கொம்பு இருக்கிறது. நீங்க அந்த படத்துல பாருங்க. தொடர்ந்து புலி மற்றும் பூனை, இந்த புலி மற்றும் பூனைக்கு என்ன ஒற்றுமை இருக்கிறது என்றால் உரோமம். உரோமம் என்றால் நமக்கு வந்து முடி இருக்கிறது இல்லையா, அவங்க உடம்பில் வந்து உரோமம் என்று கூறுவோம் நாம். அவர்களுக்கு இருக்கும் முடி வந்து உரோமம். தொடர்ந்து குதிரை மற்றும் கழுதை, குதிரையும் கழுதையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்க இரண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா இரண்டு விலங்குகளுக்கும் வந்து வால் இருக்கும். இறுதியாக கிளி மற்றும் கழுகு, கிளி கழுகு பறவை இனத்தை சேர்ந்தவை. இவர்களுக்கு உள்ள ஒற்றுமை, நிறைய ஒற்றுமை நீங்க எழுதியிருப்பீங்க. அசை பார்த்தேன், கூர்மையான நகம் இருக்கு, இறக்கை இருக்கு, இறகு இருக்கு, அதெல்லாம் நீங்க எழுதலாம். ஆசிரியர் வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு உதாரணம் வந்து அழகு. இந்த இரண்டு பறவைகளுக்கும் அழகு உள்ளது. தொடர்ந்து இன்று வந்து நாம் இரண்டு மிருகங்களுக்குள்ள ஒற்றுமையை கவனித்தோம். இன்று உள்ள பயிற்சி என்னவென்றால் ஆசிரியர் உங்களுக்கு இங்க மாடு பசு, ஆசிரியர் வந்து இங்க பசு கொடுத்துருக்கேன். பசு மற்றும் காண்டாமிருகம், பசு மற்றும் காண்டாமிருகத்தின் ஒத்த தன்மை, இந்த இரண்டு மிருகங்களுக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்க குறைந்தது ஒரு 4 ஒற்றுமை நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய பயிற்சி புத்தகம், அறிவியல் பயிற்சி புத்தகம் இருக்குல்ல, அந்த நீல கலர் நீட்டு புத்தகம், அதுதான் உங்கள் அறிவியல் பயிற்சி புத்தகம். அந்த அறிவியல் பயிற்சி புத்தகத்துல உங்களால முடிஞ்சிச்சுன்னா பசு மற்றும் காண்டாமிருகத்தின் படங்களை தேடி ஒட்டலாம். அப்படி உங்களுக்கு படம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவாறு வரைந்து இந்த இரண்டு மிருகங்களின் ஒற்றுமையை எழுத வேண்டும். குறைந்தது 4 ஒற்றுமையை எழுதுங்கள் மாணவர்களே. மீண்டும் உங்களை அடுத்த அறிவியல் வகுப்பில் சந்திக்கிறேன். கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.